بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் ரமதானுடைய 23வது நோன்பை நோற்று நிலையில் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம், அதாவது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த வார்த்தைகள், அதேபோன்று அல்லாஹ்வை நாம் அதிகம் புகழ்வதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், சிறப்புகள் சம்பந்தமாக சில செய்திகளை பார்த்தோம். அதே தொடரே அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிய முதலாவது ரசூல். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 950 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தீனை, அதேபோன்று மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்களுக்கு அவர்கள் என்ன செஞ்சாங்க, தாவா பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவை பற்றி அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது 114 அத்தியாயங்களிலே அல்லாஹு தஆலா நூஹ் என்ற ஒரு அத்தியாயத்தையே வைத்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயருடன் அவர்களுடைய பெயரை குறிக்கக்கூடிய நூஹ் என்ற அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அந்த அத்தியாயத்திலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவா பணிகளை அல்லாஹு தஆலா அதிகமாக சொல்கிறான். அதேபோன்று இன்னும் அல் குர்ஆனில் பல வசனங்களில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியை அல்லாஹு தஆலா நமக்கு படிப்பினையாக சொல்கிறான். அவங்க எப்படி சொல்றாங்க, இன்னி தாவுது கௌமி லைலவ் வனஹாரா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை நான் இரவு பகலாக அழைத்தேன் என்று சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், 950 வருடங்கள் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு தாவா பணி செய்தவர்கள், அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அந்த அழைத்த பணியை பற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொல்றாங்க, தஅவுது கௌமி லைலவ் வனஹாரா, இரவு பகலாக நான் என்ன செஞ்சேன், என்னுடைய மக்களை, என்னுடைய சமுதாயத்தை நான் அழைத்தேன், அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தேன். பகல்ல மட்டுமல்ல, இரவு பகலாக அழைத்தேன். அதே போல சொல்றாங்க, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் நான் அவர்களை அழைத்தேன் என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய அந்த அழைப்பு பணியை அழகான முறையிலே நிறைவேற்றிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுடைய வாழ்வு நிறைவு பெற்று அவர்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மரண தருவாயிலே இருக்கிறார்கள். நாம் மரண தருவாய்க்கு நம்ம அரபில் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, அப்படி சக்ராத் என்று சொல்லுவோம், அப்படியே இல்லையா? அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலே அல்லாஹ்வில் அனுப்பப்பட்ட முதலாவது ரசூல், அவருடைய சக்ராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். இருக்கும் பொழுது தன்னுடைய மக்களை அழைத்து, தன்னுடைய மக்களை அழைத்து 4 வசியத்துகளை சொல்கிறார்கள். நன்றாக கவனியுங்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே
தன்னுடைய மக்களை அழைத்து முக்கியமான நான்கு வசியத்துகளை, உபதேசங்களை அவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன உபதேசம்? அந்த நான்கு வசியத்துகளும் என்னன்னு சொன்னா, முதலாவது பாருங்க, சொல்றாங்க, என்னுடைய மக்களே நன்றாக கவனியுங்கள், நன்றாக கேளுங்கள், நான் உங்களுக்கு இரண்டு விடயங்களை ஏவுகிறேன், இரண்டு விடயங்களை உங்களுக்கு கட்டளையிட்டு நான் வசியத்தாக சொல்கிறேன் என்று சொல்றாங்க. இரண்டு விடயங்களை தடுக்கிறேன், இரண்டு விடயங்களிலிருந்து உங்களை தடுத்து நான் வசியத்தாக சொல்கிறேன். மொத்தம் எத்தனை வசியம் சொல்லுங்க, சொல்லுங்க எத்தனை வசியத்துகள்? நான்கு வசியத்துகள். நன்றாக கவனிங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வசியத், அதுவும் சுபஹானல்லாஹ், 9950 வருடங்கள் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அழைப்பு பணியை இரவு பகலாக செய்து மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு அந்த வசியத்தை சொல்கிறார்கள். அந்த வசியத்தை இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு படிப்பினையாக சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், பாருங்க, உலகத்திலே வந்த முதலாவது இறை தூதர் அவருடைய மரணத்துடைய சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மக்களுக்கு செய்த வசியத்துக்களை உலகத்தில் இறுதியாக வந்த தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு அதை படிப்பினையாக சொல்றாங்க. எனவே இந்த நான்கு வசியத்துக்களையும் நம்முடைய வாழ்நாளில் எப்பொழுதும் நாம் படிப்பினையாக எடுத்து நடக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு கட்டளையாக சொல்லக்கூடிய இரண்டு வசியத்துகள் என்ன தெரியுமா? முதலாவது சொல்றாங்க, என்னுடைய மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த தௌஹீதுடைய கலிமா, இந்த ஷஹாதா கலிமாவை நீங்கள் பேணி கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஷஹாதா தௌஹீதுடைய வார்த்தை, அந்த கலிமாவை நான் உங்களுக்கு வசியத்தாக கட்டளையிடுகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற என்ன கருத்து? உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன், ஓர் இறைவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும். இதை முதலாவது வசியத்தாக சொல்றாங்க. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நாம மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அதை பற்றி சொன்னால், ஷஹாதா தௌஹீதுடைய வார்த்தையை பற்றி சொன்னால், அந்த லா இலாஹ இல்லல்லாஹை முறிக்கக்கூடிய காரியங்களை பற்றி சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹை முறிக்கக்கூடிய சிறுகுடிய இணை வைப்பு சம்பந்தமான விடயங்களை சொன்னா மக்கள் சொல்லுவாங்க, நம்ம தான முஸ்லீமாக இருக்கிறோம், நாம் இஸ்லாத்திலே இருக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், இவர்கள் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹை பற்றி சொல்ல வராங்க, சிறுக்கை பற்றி சொல்ல வருகிறார்கள், இணை வைப்பை பற்றி நமக்கு சொல்ல வருகிறார்கள் என்று இன்று பரவலாக மக்கள் சொல்லுவாங்க. அப்படியே இல்லையா? சுபஹானல்லாஹ், உலகத்துக்கு வந்த முதலாவது இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அப்ப ஒரு நபி, ஒரு ரசூல், அவர் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மக்களுக்கு சொல்லக்கூடிய முதலாவது வசியத்து என்ன தெரியுமா? மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹை உங்களுக்கு வசியத்தாக சொல்கிறேன், அதை, அந்த லா இலாஹ இல்லல்லாஹை பேணிக் கொள்ளுங்கள், அதை முறிக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் செய்து விடாதீர்கள், அல்லாஹ்வுக்கு எதையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்று சொல்கிறார்கள். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கிறாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், கலிமா தெரியும், கலிமா சொல்லியிருக்கிறோம், ஆனால் அவருடைய சில வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, சில செயல்களை பார்க்கும் பொழுது, சில வணக்க வழிபாடுகள் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஷேக் இஸ்மாயில் சலபி அவர்களும் சில நாட்களுக்கு முன்னால் உரையாற்றும் பொழுது சொன்னாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை அழைக்கக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள், அழைக்க வேண்டிய முஸ்லீம்கள் ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது யா முஹிதீன் என்று சொல்றாங்க. யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை எப்பொழுதும் அழைக்க வேண்டிய முஸ்லீம்கள்,
ஏதாவது பிரச்சனைகள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால் என்ன சொல்றாங்க? யா முஹிதீன் என்று சொல்றாங்க, யா நாஹூர் என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முறுக்கக்கூடிய காரியங்கள். அப்ப நம்ம நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய வசியத் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்விலே நீங்கள் பேணுதலாக இருங்கள். அல்லாஹ்வை அல்லாஹ் தொழுகை என்ற வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும். சுஜூத் என்ற வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும். துவா என்ற வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும். அறுத்து பலியிடக்கூடிய குர்பான் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் நிறைவேற்றப்பட வேண்டும். உதவி தேடுதல் எல்லாம் அல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஏழு வானங்களையும் ஏழு பூமிகளையும் ஒரு தட்டிலே வைத்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு தட்டில் வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தட்டு தான் கணமாகும் என்று சொல்றாங்க. உண்மையில் இது கணமாகும் யாருக்குன்னு சொன்னா, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவை உள்ளத்தால் நம்பிக்கையுடன் அவர்கள் நம்பிக்கை வைத்து உள்ளத்திலே வைத்து நாவினால் உண்மையாக முனைந்து அவர்களுடைய வார்த்தைகளில் செயல்களில் எல்லா காரியங்களிலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை முறிக்காமல் யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்கள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பேணிக் கொண்டார்கள். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவது தனது மக்களுக்கு சொல்லக்கூடிய வசியத்தை பாருங்க. மக்களே, இரண்டாவது வசியத்தை என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற மகத்தான இந்த விக்கிரை இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு வசியத்தாக சொல்கிறேன் என்று சொல்றாங்க. மக்களே, அதிகம் அதிகமாக சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தையை அதிகப்படுத்துங்கள். அல்லாஹ்வை புகழ்ந்து நான் துதிக்கிறேன். அனைத்து புகழுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நான் துதிக்கிறேன் என்ற இந்த மகத்தான வார்த்தையை அதிகப்படுத்துங்கள் என்று வசியத்தாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப சொல்றாங்க, வபிஹா யுர்ஸகுல் கல்க். இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு ரிஸ்கை வழங்குகிறான் என்று சொல்றாங்க. அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள் என்பது மனிதர்கள் மட்டுமல்ல, மனிதர்கள், ஜின்கள், பறவைகள், விலங்குகள், என்னென்ன உயிரினங்கள் இருக்கிறதோ அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹு தஆலா எதன் மூலமாக ரிஸ்க் வழங்குகிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, இந்த வார்த்தைகளின் மூலமாக. அதே போல் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலும் நபியர்களுடைய ஹதீஸ்களிலும் என்னென்ன தன்னை புகழக்கூடிய, அவனை பெருமைப்படுத்தக்கூடிய, அவனை துதிக்கக்கூடிய திக்ர்களாக அல்லாஹ் சொல்கிறானோ இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் படைப்புகளுக்கு ரிஸ்குகள் வழங்கப்படுகின்றன, உணவு வழங்கப்படுகின்றன என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. நீங்க அல் குர்ஆன்ல பார்ப்பீங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான், துஸ்பிஹு லஹு ஸமாவாத் வல் அர்த். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஏழு வானங்களும் ஏழு பூமிகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. ஏழு வானங்கள் மட்டுமல்ல, பூமிகள் மட்டுமல்ல, வமன் ஃபீஹின்ன அந்த இரண்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. தொடர்ந்து அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான்? அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் உயிரினங்கள் என்று சொன்ன எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை துதிக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் இருக்கக்கூடியவைகளும் பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹ்வை புகழ்கின்றன, அல்லாஹ்வை துதிக்கின்றன, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றன என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை துதிக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்புகளாக யாரை படைத்திருக்கிறான்?
சொல்லுங்க. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாங்கள் சங்கைப்படுத்திருக்கிறோம். எல்லா படைப்புகளிலும் அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய மக்களை மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்திருக்கிறோம். லகத் ஹலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதரை நாம் அழகான தோற்றத்திலே படைத்திருக்கிறோம் என்ற அல்லாஹு தஆலா எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் சொல்கிறான். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை துதிக்கின்றன. எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக அல்லாஹு தஆலா மனிதனை நம்மை படைத்திருக்கிறான் என்றால் நாம் அல்லாஹ்வை எந்த அளவு துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், எந்த அளவு அல்லாஹ்வை நாங்கள் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாவுகள் அல்லாஹ்வை துதிக்கின்றதா, தஸ்பீஹ் செய்கின்றதா, அல்லாஹ்வை புகழ்கின்றதா, அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகின்றதா? அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது மக்களுக்கு தன்னுடைய சகராத்துடைய நேரத்திலே செய்த முக்கியமான இரண்டு வசியத்துகள். முதலாவது வசியத்து என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. முதலாவது வசியத்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹில் நாங்கள் சரியாக பயணிக்க வேண்டும். அதை முறிக்கக்கூடிய எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அது ஷிர்க்காக இருக்கலாம், பித்அத்தாக இருக்கலாம், குஃபுராக இருக்கலாம், இறை நிராகரிப்பாக இருக்கலாம். எதை நாம நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய செயல்களில் வரக்கூடாது. இரண்டாவது வசியத்தை என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வார்த்தையை, திக்ரை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வார்த்தைகளில் அதிகப்படுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்த தனது மக்களுக்கு செய்த வசியத்தின தெரியுமா, மக்களே இரண்டு காரியங்களை உங்களுக்கு தடுக்கிறேன், விளக்குகிறேன் என்று வசிய செய்கிறார்கள். அது என்ன வசியம் தெரியுமா? உங்களுக்கு ஷிர்க்கை நான் எச்சரிக்கை செய்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு மாற்றமானது, எதிரானதுதான் ஷிர்க், இணை வைப்பு சொல்றாங்க. உலகத்துக்கு வந்த முதலாவது இறை தூதர் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். 950 வருடங்கள் வாழ்ந்துட்டு மக்களுக்கு இரவு பகலாக தாவா பணி செஞ்சுட்டு அவங்க மரணிக்கும் பொழுது தனது மக்களுக்கு வசியத்தாக சொல்றாங்க, மக்களே நான் உங்களுக்கு ஷிர்க்கை எச்சரிக்கை செய்கிறேன். இன்னைக்கு நாம மக்களுக்கு இணை வைப்பு ஷிர்க் வேண்டாம், இணை வைப்பு வேண்டாம், ஷிர்க்கை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னா மக்கள் சொல்றாங்க, நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், நாங்க பள்ளிக்கு போயிட்டு வாரோம், இவங்க ஷிர்க்கை பத்தி பேசுறாங்க, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, நபிமார்கள் தனது சமுதாயத்துக்கு எச்சரிக்கை செய்தது ஷிர்க்கை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். உலகத்துக்கு வந்த முதலாவது இறை தூதர் தனது மக்களுக்கு மரணிக்கும் பொழுது ஷிர்க்கை பற்றி எச்சரிக்கை செய்து வசிய செய்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இணை வைப்பு வந்துவிடும் என்று நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையில், நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செயல்களில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது. அவ்வளவு பயங்கரமான பாவம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், யார் இணை வைத்து அதில் அந்த இணை வைப்பிலே மரணித்து விடுகிறாரோ அல்லாஹு தஆலா அவருடைய எல்லா அமல்களையும் அழித்து விடுகிறான், அவனுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். இது குர்ஆன்ல வரக்கூடிய வசனங்கள். அவன் நரகம், அதாவது சுவர்க்கம் நுழைவது ஹராம் என்றெல்லாம் சொல்கிறான். அவன் நுழையக்கூடிய இடம் நரகம் என்றெல்லாம் சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த முஸ்லீம்களிடத்தில் இந்த ஷிர்க் இருக்குதா இல்லையா? பள்ளிக்கு போயிட்டு வரவங்களே, 5 நேரம் தொழக்கூடிய மக்களே, எத்தனை பேர் மக்கள் தர்காக்களுக்கு போறாங்க, அங்க போய் யார் நாகூர் ரெண்டு துவா கேட்கிறார்கள், அஜ்மீருக்கு போய் துவா கேட்கிறார்கள், ஒவ்வொரு தர்காக்களாக ஏறி வருகிறார்கள். வீடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். நிறைய முஸ்லீம்களுடைய வீடுகளிலே போத்தல்கள் தொங்குகின்றத வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா வீடு கட்டத்துக்கு முன்னாலே போத்தல்களை புதைப்பாங்க. வீடு கட்டத்துக்கு முன்னால் எதை புதைப்பாங்க? சில ஹஜரத் மாதிரி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சில விஷயங்களை எடுத்து புதைப்பாங்க. வீடுகள் எல்லாம் என்ன மாட்டப்பட்டிருக்கிறது? 4 மூலைகளிலும் போத்தல்கள் மாடப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே,
இவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களா, அந்த போத்தல்களின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களா? அந்த வீட்டையும் வீட்டு மக்களையும் பாதுகாக்க கூடியவன் அல்லாஹ்வா, அல்லது இவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த போத்தல்களா? நிறைய முஸ்லிம்களுடைய வீடுகள் இப்படி இருக்கிறது, அவர்களுடைய வண்டிகளிலே மாட்டுகிறார்கள், அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய கடைகளிலே இப்படி போத்தல்கள் மாட்டப்பட்டிருக்கிறது. கேட்ட சொல்றாங்க, நம்ம பாதுகாக்கிறதுக்காண்டி வச்சிருக்கிறோம். இந்த ஆலிம் சொன்னாரு, இந்த மௌலவி சொன்னாரு. அன்புக்குரியவர்களே, எந்த ஆலிம் சொன்னாலும், எந்த மௌலவி சொன்னாலும், எந்த அறிஞர் சொன்னாலும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாவிட்டால் அதை நாங்கள் தூக்கி எறிந்து விட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னால், அதை யாரு செய்தாலும் யாரு சொன்னாலும் நாம எடுக்கக்கூடாது, காதுக்கு வாங்கக்கூடாது. என்னன்னு சொன்னா, நம்ம அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு எடுத்து நடப்போம், அவங்க நம்முடைய கபூருக்கு வரமாட்டாங்க. நம்முடைய கபூருக்கு நம்ம தனியாகத்தான் போகணும். நம்முடைய நம்மை அடக்கம் செய்யப்பட்டதன் பின்னால் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே தான் கேள்வி கேட்பான், மன் ரப்புக் என்று கேட்பான், உன்னுடைய இறைவன் யாரென்று கேட்பான். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய கடமைகளை உரிமைகளை சரிவர நிறைவேற்றினால்தான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் நாம் ஈமான் கொண்டு அவனுக்கு மட்டும் வணக்க வழிபாடுகள் புரிந்திருந்தால்தான் கபரிலே நமக்கு அல்லாஹு ரப்பி, யா அல்லாஹ் நீதான் என்னுடைய ரப்பன்னு நமக்கு பதில் சொல்ல முடியும். வீட்டில் போத்தல் எல்லாம் மாட்டிட்டு தர்காக்களுக்கு எல்லாம் போய் வந்துட்டு இருந்தோம்னா அங்கே பதில் சொல்லலாது. அன்புக்குரியவர்களே, எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷிர்க்கை எச்சரிக்கை செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஷிர்க்கை நாங்கள் பயப்பட வேண்டும். அதனால தான் நீங்க அங்க பாருங்க, அந்த வாசல்ல வந்து ஷிர்க்கை எச்சரிக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனம் அங்கே மாட்டப்பட்டிருக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் பாருங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள், அல்லாஹ்வுடைய நபிமார்கள், இறை தூதர்கள், நல்லடியார்கள் தனது மக்களுக்கு, தன்னுடைய சமுதாயத்துக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறார்கள். இணை வைப்பை ஷிர்க்கை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அந்த குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? லா துஷ்ரிக் பில்லா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மக்களை சொல்றாங்க, என்னுடைய அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே. ஏன் தெரியுமா? இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது என்பது அதுதான் மகத்தான பாவம் என்று சொல்கிறார்கள். ஷிர்க்குக்கு பின்னால்தான் எல்லாம். அன்புக்குரியவர்களே, ஒருவன் 100 கொலை செய்யலாம், பெரும் பாவங்கள் செய்யலாம், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தால் அல்லாஹு தஆலா மன்னிப்பான். ஷிர்க்கு செய்தாலும் அவன் மனம் வருந்தி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யாமல் பாவ மன்னிப்பு பெறாமல் மரணித்தால் அவனுடைய நிலைமை மிகவும் மோசமானது. அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்து அதாவது மக்களுக்கு செய்த 4வது வசியத் என்ன தெரியுமா? சொல்றாங்க, மக்களே, கிபிரை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன், வசியத்தாக சொல்கிறேன். கிபிரன் சொன்னா பெருமை, ஆணவம், அகங்காரம், பெருமை, இதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், இதை நான் உங்களுக்கு தடுக்கிறேன், இதை நீங்கள் வசியத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வசியத்தாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் பெருமை வந்துவிடக்கூடாது. நம்முடைய பேச்சுக்களில், நம்முடைய செயல்களில், நம்முடைய நடவடிக்கைகளில் பெருமை என்பது வரக்கூடாது, ஆணவம் என்பது வரக்கூடாது. என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் சில சொல்றாங்க, பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, பெருமை என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் கான ஃபீ கல்பிஹி, எவருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவு, ஒரு கடுகளவு பெருமை இருந்தாலும் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, எவருடைய உள்ளத்திலே ஒரு அணுவளவு பெருமை இருந்தாலும் அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். நம்முடைய அமல்கள் எல்லாம் பாத்திலாகிவிடும். நாம் இன்றைக்கு எவ்வளவு பெருமையான வார்த்தைகளை பேசுகிறோம், நம்முடைய நடவடிக்கைகள் இப்படி பெருமையாக ஆணவமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு செய்த இந்த 4 வசியத்துக்களையும், அப்ப முதலாவது இறை தூதர் தனது மக்களுக்கு செய்த வசியத்தை
உலகத்துக்கு வந்த இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமுதாயமாக நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த நான்கு வசியத்துக்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் நமக்கு செய்த வசியத்தாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது, லா இலாஹா இல்லல்லாஹ், அதிலே நாங்கள் பேணுதலாக இருப்போம். லா இலாஹா இல்லல்லாஹ்வை முறிக்கக்கூடிய எந்த காரியங்களை செய்யாமல் இருப்போம். இரண்டாவது, நாம் அதாவது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய பெருமைப்படுத்தக்கூடிய திக்ர்களை அதிகப்படுத்துவோம். மூன்றாவது, ஷிர்க்கென்ற அந்த பெரும் பாவத்திலிருந்து நாங்கள் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். நான்காவது வசியத், பெருமை நம்முடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் வந்துவிடக்கூடாது. எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.